சரி ஓகே நான் இங்கே பாருங்க பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்து பிங்கியும் சுபியும் எடுத்துகிட்டு வருவாங்கப்பா இருங்க இருங்க ஆமாம் கேரட் பாருங்க பொடி பொடியாக அறுக்கி இருக்கேன் இந்த அளவு போதுமானு ஓகே தான் இந்தாங்கப்பா நான் டொமேட்டோ கொண்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு கட் பண்ணலாம் தெரியாது ஆனால் தக்காளி என்ன முழு சாகியில் போடுவாங்க சரி இருங்க நான் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அவனுக்கு தான் தெரியல பரவாயில்ல இருக்கட்டும் நான் பண்ணுறேன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் நான் அது பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்

ஆ தெளிவாக சொல்ல வேண்டாங்க என்ன என்ன சொன்ன உடனே தான் நடப்போம் ஐயோ அடுப்புக்கே தாங்கள நல்லா போக விட்டுட்டு இருக்குது ஏ மீன நானே செஞ்சுக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு கரண்ட்டும் ஆயில் ஊற்றினா போதும்ல ஓகே ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே மொல்லமாக எடுத்து இன்னொரு கரண்டையும் ஊற்றிக்கலாம் ஆஹா ஆஹா ஓகே இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் காய் போடணுமா

இங்கே அடுத்து தண்ணி தானே நான் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் தமிழர் கூட இருக்குது வேணுங்கிறப்ப சொல்லு மீனா நான் இந்த சூப்பி கொஞ்சம் சமையல் தெரியுமோ நல்லா தெளிவாக இருக்காளே ஓகே இப்போ பீன்ஸ் கரெக்டாக போட்டுடலாமா ஃபஸ்ட்டு நான் பீன்ஸை போடுறேன் ரொம்ப இருக்குது கொஞ்சமாகவே போடுவேன் சட்டியே பத்தாது நினைக்கிறேன் ஆஹா என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அங்கங்கே தெரிக்குது கையில் சரி இப்போ கூட தக்காளியும் போட்டு வதக்கிறவா கொஞ்சம் வதங்கும்ல யாருக்குனா காய் கொஞ்சம் லைட்டா வதங்கிருச்சு ஓகே இப்ப தக்காளியில பாதி போட்டுக்கலாம் புளிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் ஆஹா இதை பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குதே எனக்கு தெரிஞ்சு மீனாவோட பிரீத்தி நல்லா சமைக்கிறாளோ ஏ பிரீத்தி தேறிடுறேன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து மசாலாவை போடுங்க நல்ல மனமா இருக்குதே மசாலா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் உப்பு போடு ஆமாம் சொல்ல வந்துட்டா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் ம் எப்படியும் அடுத்து மசாலா போட தான் போகிறா எதை போட்டால் என்ன உப்பு தான் முன்னாடி போட்டேன்னு தெரியவா போகுது கடவுளே ஐயோ ஐயோ ஒழுங்கா பண்ணுறவங்க பேரில் இந்த மாதிரி அதை சொல்லுவா மீனா மேலேருந்து இவங்க சமையலை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குது அப்படியே பொன்னிறமாக ம் ஸ்மெல்லோட சேர்ந்து சொல்றதுக்கே வார்த்தையில் அப்படி இருக்கு ஆனால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்களே இருங்க பக்கத்தில் போய் காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி தகதகான்னு வருதுன்னு அந்த ஆயில் அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறிடுச்சா ஏ மீனா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும்ல ஏன்னா சட்டி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு நம்மக்கிட்ட மேகியும் அவ்வளோதான் இருக்குது அதனால ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் பாரு இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மேகியை போட்டுக்கலாம் என்னடா இது இப்ப தருவாங்க அப்ப தருவாங்கன்னு பார்த்தா தரமாட்டாங்க போலியே நாக்கு வேற டேஸ்ட் ஆனமோ கேட்டுக்கிட்டே இருக்குது வருது டக்குன்னு ரெடி ஆயிரும் இன்னும் பாருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது மேகி செய்யவே ஆனா மினிட்ஸ் மேகின்னு போட்டிருக்காங்க

இந்த கண்ணா பெரிய பிளேட்டாக பார்சல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பாருங்க நானே எடுத்து எனக்கு போட்டுக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி எனக்கு பார்த்தீங்களா பெரிய கரண்டி நெக்ஸ்ட் மீனா இந்தா நான் கொடுக்கறதா சாப்பிட்டாகணும் என் மக்கு சாமியார் எல்லாருக்கும் ஒன்று போனதானே ஒரு ஒரு கரண்டியாக வச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பாரு லாஸ்ட்டாக இருக்குது ஆ இந்தா பிரீத்தி பிரீத்தி கொடுத்துட்டேனோ இந்தா அந்த சுபி

ஹா ஹாஹாஹா இவ்வளோ நாள் என் கூட வந்து என்னையை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்குது நானெலாம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துதான் உட்காருவேன் இவங்க ரெண்டு பேரும் வச்சு நம்மளால சாப்பிட முடியாது சாமி நம்ம டக்கு டக்குனு வாயில் எடுத்து அள்ளி போடுவோம் ம் சூப்பர் சூப்பர் அதுவும் காய் போட்டு பண்ணது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி அவாய்ட் பண்ணு நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் வா நிஜமாவே நான் ப்ரீத்தி உன்னோடது சூப்பராக இருக்குது என்னது கேச்சி நிறையா வேணால் சுத்தம் வருமோ ஓகே யூ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கேம்மா பரவாயில்ல பரவாயில்ல ஹூஹ என் நியமி என் நிவேடி

அதையும் பார்க்க தானே போறோம் யார் யார் தங்குறான்னு